ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு கோயிலுக்கு கொண்டு வந்திருக்கோம். கோயம்புத்தூரை தாண்டி துறிலூர், இங்க பாருங்க, அனுவாபி சுப்பிரமணிய சாமி திருக்கோயில், அங்க வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்திருக்கோம். அது இன்னும் மேலே ஏறணும். அது ஹீல்ஸா இருக்குது பூராமே, சுத்தி வர மலையை சுத்தி பூரா பாருங்க. மலைக்குள்ள வந்து அந்த ஹீல்ஸ் இருக்குது, கோயில் இருக்குது. அந்த கோயிலை பாத்தி சுத்தி வர பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க பாருங்க பெரிய அனுமன் சாமி, அங்க பாருங்க, இங்க வந்து பாருங்களேன் அந்த அனுமன் சாமி. ஜூம் பண்ணி காட்டுங்க. இவாருங்க கோயிலுக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆக போறோம், எல்லாரும் வாங்க பாக்கலாம், எல்லாம் போலாம். இவாருங்க எல்லாருமே நம்ம சொந்த பந்தங்க, அத்தனை பேரும் வந்திருக்காங்க. ஹாய் சொல்லுங்க எல்லாருமே. வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க கோயில் எப்படி இருக்குன்னு மட்டும் காட்டுறேன். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனுமன் குமார போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பாட்டுலாம் செம்ம ஃபாரஸ்டாட்ட செம்மையா இருக்குங்க. கிளைமேட் பக்கா. பாத விநாயகர் கோயில் கீழேயே இருக்குது, அங்க சாமி கும்பிடுறாங்க. மேல ஏறணும், இப்ப கீழே இறங்குது. கீழே பூரா பாத்தீங்கன்னா கல்லு மண்ணா இருக்குது. அப்படியே நாங்க போயிட்டு இருக்கிறோம் பாருங்க, எப்படி சுத்தி பாத்தீங்கன்னா பூரா மலை காடு, ஒண்ணுமே தெரியல. நாங்க காட்டுக்குள்ள இடையில நடுவுல இருக்கிறோம். இதெல்லாம் தேடி பிடிச்சி நாங்க வர்றதுக்குள்ள போதுமோன்னு ஆகி போயிருங்க. இங்க பாருங்க கருப்பையனுக்கு மொட்டை அடிச்சிட்டு இருக்காங்க ஒருத்தர். நிறைய நேர்த்தி கடன் எல்லாம் நிறைய பேர் இருக்குதா இருக்குது. என்னதான் பண்றதுன்னு தெரிய மாட்டேது உங்களை எல்லாம். ஒரு நிமிஷம் கூட பசியோட இருக்க மாட்டேங்கிறாங்க. சோறே சாப்பிட மாட்டாங்களாமா? அப்பேற்பட்ட அருமையான மனுஷி பாத்தீங்களா? சோறு சாப்பிடாதவங்க ஆப்பிள் வாழைப்பழம் கொய்யாப்பழம் இது மட்டும் சாப்பிடுவாங்களாமா? வேறு சம்பளம் அப்புறம் தேங்காய் ஒரு மூடி இருந்தா போதுமாமே உங்களுக்கு. ஒரு நாள் முன்னோர்கள் எப்படி இருந்தாங்களோ அது மாதிரி அந்த மாதிரி அவங்க சாமி கும்பிடுறாங்களாமா? கருப்பண்ண சாமி எல்லாரும் காப்பாத்துறாண்டவா? அப்படி அப்படி இரு, நான் வரேன் சார். சுத்தி வர மலை காடு பாத்தீங்களா, குதிரை. இந்த குதிரையில தான் நாங்க எல்லாம் வண்டியில போக போறோம். இந்த குதிரையில எல்லாருமே பாத்துக்கோங்க, நீங்களும் வேணும் அந்த குதிரையில வந்துருங்க. இங்க பாருங்க எல்லா வரிசையில நின்றுட்டாங்க. இத்தனை பேர் நாங்க வந்திருக்கிறோம் இந்த கோயிலுக்கு. சக்தி வாய்ந்த கோயில்ன்ட்டு நாங்க வந்து சாமி கும்பிட்டு இனிமேல் மேல போக போறோம். கருப்பண்ணசாமி கும்பிட்டு அனுமன் கோயிலுக்கு போறோம். கோயிலுக்கு மேல போய் கோயிலுக்கு சாமியை பார்க்க போறோம். இங்க பாத்தீங்களா இந்த குதிரையில தான் எல்லாரும் போக போறோம், சரிங்களா? இங்க பாருங்க ஆப்போசிட்ல நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க. அப்படியே இந்த கோயிலுக்கு வந்து வந்துட்டே தான் இருப்பாங்க, ஃபுல்லா ஒதுங்கி நின்று அதுக்கப்புறம் தான் போக முடியும். பாருங்க அவங்க ஒதுங்கி நின்றுட்டாங்க பாத்தீங்களா, கோயிலுக்கு போறாங்களாமா? அப்படியே சாப்பிட்டே தான் போவாங்களாமா அவங்க? தேங்காய் பழம் எல்லாமே. இங்க பாருங்க இப்ப நம்ம வெளியே வந்துட்டோம். இன்னும் இது மேல ஏற போறோம், படி மேல ஏறி சாமி பார்க்க போறோம். மேல என்ன சாமி இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். எல்லாரும் எங்க வந்திருக்கீங்க? அனுபாவி சுப்பிரமணி கோயில் சாமி கோயிலுக்கு வந்திருக்கிறோம். ஓ முருகரா இது? ஆஞ்சநேயர் கீழே இருக்காரு, ஆஞ்சநேயர் கீழே இருக்காரு. ஏற ஏற போத்த மலை பாத்தீங்களா, மலை காடு ஃபுல்லா அப்படியே இருக்குது பாருங்க, செம்மையா இருக்கு பாருங்க. இங்க பாருங்க முருகா மேல இருக்கு பாருங்க. இங்க பாருங்க பெரிய படி ஏறிட்டு இருக்காங்க, ஒருத்தர்னால முடியாம அப்படியே கெஸ் வாங்கிட்டு இருக்காங்க பாருங்க. கெஸ் வாங்கிட்டு இருக்காங்க, உட்கார்ந்துருக்கு பாருங்க. வந்துட்டேதான் இருக்காங்களாமா? வாங்க வாங்க வாங்க. இங்க பாருங்க இன்னும் மேல ஏறிட்டுதான் இருக்கிறோம், இன்னும் வரல. நிறைய படி இருக்குது, பழனி படிக்கட்டாட்டு இருக்குது. எங்கனால பேச கூட முடியல, கெஸ் வாங்குது எல்லாத்துக்குமே. அந்த அளவுக்கு செம்மையா இருக்கு. இங்க பாருங்க எல்லாரும் மூஞ்சி பாருங்க, ஏற முடியாம ஏறிட்டு வர்றாங்க. இங்க பாருங்க சார் மேல வந்துட்டோம். மேல வந்து இங்க பாத்தீங்களா கீழே வியூஸ் தெரியுது, எப்படி தெரியுது பாருங்க எவ்வளவு இது. அங்க கடைசியா பாத்தீங்கன்னா அனுமன் சிலை தெரியுது பாத்தீங்களா, மேல இருந்து கீழே. இந்த அனுபவமி சுப்பிரமணிய சுவாமிகள் தெரியுது பார்த்தீங்களா, அனுமன் சுவாமி.
இவ்வளோ வியூஸ் பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க, ஆஞ்சநேயர் அனுபவி ஆஞ்சநேயர் சாமி எல்லாம் கும்பிட்டுருக்காங்க பாருங்க. பூஜை பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அதுதான் கன்னிமூல கணபதி, விநாயகரப்பா, பிள்ளையாரப்பா, இவரை பார்த்து எல்லாம் சாமி கும்பிடுவோம். கடவுளையே காப்பாத்தாண்டவா, எல்லாரும் நல்லா இருக்கணும் இருக்கணும். இங்கே ஒரு மண்டபம் மட்டும் சின்னதாக கட்டியிருக்காங்க, எல்லா ஜாமானும் இங்கே வச்சுருப்பாங்களாட்டிருக்குது. மண்டபம் உள்ளே பார்த்தீங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா, எல்லாம் உட்காந்துக்கலாம் படுத்துக்கலாம். இது சனீஸ்வர பகவான் பாருங்க, கோயிலில் ஒரு காது குத்து நடந்துட்டுருக்குது, காது குத்துறாங்க பாருங்கள். அந்த பாப்பா எப்படி அழுகுது பாருங்கள், கோயிலில் காது குத்திக்கிட்டாங்க பார்த்தீங்கன்னா. உள்ளே வந்துட்டோம், உள்ளே போனால் சாமி திற போட்டிருக்காங்க. என்ன இனிமேல் தான் திற திறப்பாங்க. நம்ம கோயிலுக்கு வந்திருக்கிறோம், கோயிலுக்கு வந்ததுல பூராமே ஸ்வீட்டு அருமையா இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா பாப்பா எப்படி சாப்பிடுது, எப்படிலாம் சாப்பிட்றாங்க பாருங்க. மக்கள் வீடும் மேலே போட்டிருக்காங்க. இப்போ மாடி ஏறிட்டு வந்து மறுபடியும் நாங்கள் மலை ஏற போகிறோம். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய சன்னதி, இது நெட்ட குத்துல இருக்குது. மேலே ஏறி சாமி கும்பிட போகலாம் வாங்க. மேலே ஏறிட்டே இருக்கிறோம், நாங்கள் ஏற முடியல, எல்லாத்தையும் கெஸ் வாங்குது. அந்தளவுக்கு ஹைட்டு, சரியான ஹைட்டு, நெட்ட குத்துல இருக்குது. இங்கே பாருங்க, சும்மா ஒரு 10 படி தான் ஏறணும், அந்தளவுக்கு கெஸ் வாங்குது. சரி நெட்டு குத்துல இருக்குது. அங்கே காட்டுங்க, திருமுகத்தை காட்டுங்கோ, கொஞ்சம் காட்டுங்கோ. வந்துட்டாங்களா மேலே, அந்தளவுக்கு கெஸ்ஸு. எங்கே ஒரு இழப்பு இழப்புவீங்க. இதுதாங்க சன்னதி, சிவன் சன்னதி, அருணாச்சலேஸ்வரர் சாமி கும்பிடுங்க. மூச்சு வாங்குதுங்க, வெயிட் பண்ணி சாமி கும்பிடுங்க. எல்லாத்துக்கும் மூச்சு வாங்குது. நல்லபடியே கடவுளே ஈஸ்வரா, மேலே ஈஸ்வரன் சாமியை கும்பிட்டு வந்து நிற்கிறோம். இவருங்க வரிசையாக நிற்கிறாங்க. இங்கே பாருங்க பின்னாடி எப்படி வியூஸ்ன்னு, எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. சிவன் வந்து பூஸ்டர் கொடுத்துருக்காராமா. இதே மாதிரி நீங்களும் வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு, ஏ நேரில் வந்து பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு. ஏற்கனவே மலை ஏறி வந்தோம், மறுபடியும் மலைக்கு மேலே மலை ஏறி, மலைக்கு மேலே மலை ஏறி சிவன் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். அந்தளவுக்கு செம்மையாக இருக்கு, செம்மையாக இருக்குது. இப்போ இந்த கோயிலுக்கு எல்லோரும் வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஏரியாக்கெல்லாம் வந்திருக்க மாட்டீங்க யாருமே. கண்டிப்பாக வியூஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், செம்ம வியூஸாக இருக்குது பாருங்க. எவ்வளோ இதாக இறங்குறாங்க பாருங்க, படியில் நெட்டு குத்துல இருக்குது, ஹாப்பியாக இறங்குறாங்க. அந்தளவுக்கு நெட்டு குத்துல இருக்குது, பார்த்துக்கோங்க. இங்க பாத்தீங்களா எல்லாரும் வந்து உட்காந்துட்டு சாப்பிடுறாங்க பாத்தீங்களா. இதுதான் கூட்டாஞ்சோறுங்கிறது, முறுக்கு நொறுக்காமா, யாரையும் நொறுக்கிறது, வீட்டுக்கார் பக்கத்தால இருக்கார் பாருங்க, அவர் நொறுக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாத்தீங்களா நாங்க சாமி கும்பிட்டு கிளம்ப போறோம். நீங்களும் இந்த கோயிலுக்கு வந்து எல்லாரும் கண்டிப்பா வந்து பாருங்க. வியூஸ்ல செமையா இருக்கு, அருமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. நான் இந்த வியூஸ் எல்லாம் காட்டுறேன், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு. நாங்கள் ஃபேமிலியோட வந்திருக்கிறோம். இங்கே ஒரு ஃபேமிலி காட்டுங்க. ஃபேமிலியோட வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணோம், செம்மையை என்ஜாய் பண்ணோம். நீங்களே எல்லாருமே ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணுங்க. முறுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், நீங்களே சாப்பிட்டுக்கோங்க. இப்போ பாருங்க வியூஸா கோயிலை பாருங்க, அங்கே கோயிலை காட்டு பாரு, ஜூம் பண்ணி. நாங்கள் அந்த கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தோம். எப்படி இருக்கு பாருங்க மேலே, இங்கிருந்து அப்படியே சுற்றி வர பாருங்க, பூரா மலையாக இருக்குது. அதை விட இன்னும் இங்க ஒரு முக்கியமான விஷயம், செங்கல் சூளைகள் இருக்குது. கோயில சுத்தி கீழே அடியில பூராமே செங்கல் சூளைகளா தான் இருக்குங்க. பூராமே செங்கல் தடாகம், செங்கல் சூளை சொல்லுவாங்கல்லங்க, அது ஃபுல்லாமே ரெண்டு சைடு பார்த்தா பூராமே செங்கல் சூளைதாங்க, பூராமே செங்கல் சூளை தான் இருக்குதுங்க.
பாருங்க அப்படியே மலையோட வியூவில் அந்த செங்கல் சூளை இருக்குமே. கிளைமேட் பயணிக்க ரொம்ப பிடிச்சிருச்சு, இங்கேயே இருந்துக்கலாமா அப்படிங்கிறான். பாருங்க பூராமே ரெண்டு சைடுமே செங்கல் சூளையாக தான் இருக்குது. அந்த மேலே பைப் பைப்பாக தெரியுது, எல்லாமே செங்கல் சூளையாக தான். பாருங்க நாங்க கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வர்ற வழியில வழி தெரியாம கேரளா சைடு வந்துட்டோம். ஆனக்கட்டியில் நிக்கிறோம். இங்க பாருங்க ஆனக்கட்டியில எல்லாம் பசிக்குதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பாருங்க இல்ல டீ சாப்பிட்டு இருக்காங்க. இங்க வாங்க வாங்க வாங்க, ஆனக்கட்டியில வந்து டீ சாப்பிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூருக்கு போற வழி தெரியாம ஆனக்கட்டிக்கு வந்துட்டோம். எப்படி வழி தெரியாம நாங்க எப்படி பார்த்தனே தெரிய மாட்டேங்குது. இங்க பாருங்க எல்லாம் ஆனக்கட்டி, அங்க அப்படியே பின்னாடி பாருங்க ஆனக்கட்டி. நம்பலினா ஆனக்கட்டி இதுக்கு நாங்க வந்துட்டோம். பார்த்தீங்களா கேரளாவில் இது எழுதி போட்டிருக்கு. இப்போ மறுபடியும் நாங்கள் திரும்பி போக போகிறோம். பேக்கரியில் உட்காந்து டீ சாப்பிட்டு ஜாலியாக போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். இது வந்து நாங்கள் வந்து தெரியாமல் ஒன்றும் வரலைங்க, சும்மா ஜாலியாக எல்லோரும் வெளியே அப்படியே அவுட்டிங் போகலான்னு சொல்லிட்டு வந்தேங்க. தெரியாமல் யாரும் நாங்கள் வரல, ஜாலியாக ரைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். வந்து டீ சாப்பிட்டா மறுபடி திரும்பி போகிறோம். டீ சாப்பிட்றதுக்கோசரமே ஆனக்கட்டி வந்திருக்கிறோம். இங்கே பார்த்தீங்களா அதெல்லாம் காட்டிட்டேன் அருமையாக இருக்குது. பேக்கரி பார்த்தாலே வந்து கேரளா பார்டரில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இங்கே பார்த்தீங்களா கேரளா பஸ்ஸு, கேரளா பார்டருக்குள்ளே நின்றுக்கிறோம். கேரளா பஸ்ஸு பார்த்தீங்களா எப்படி இருக்குது, நம்ம ஊரில் வேறு மாதிரி இருக்குது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான். சரி ஓகே, நாங்கள் கிளம்ப போகிறோம். டீ சாப்பிட்டோம், சும்மா ஜாலியாக ஒரு ரைடு வந்தோம், மறுபடியும் திரும்பி போக போகிறோம். என் வண்டி கிளம்ப போகுது. நான் பைக்கில் வந்தேன், மற்றவங்க ரெண்டு பேருமே வந்து இன்னும் ரெண்டு காரில் வந்திருக்கிறோம். நமக்கு பைக் ரைடு தான் பிடிக்கிறனால நான் பைக்கில் வந்திருக்கேன் நான்.